நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக கஷ்ட காலங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒன்று வந்தே தீரும். யாரோட லைஃப்பும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஸ்மூத்தாக இருந்துகிட்டே அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருந்துகிட்டே அவங்களால போயிட முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எவ்வளோ கம்ஃபர்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் கஷ்ட காலங்கள் அப்படின்னு ஒன்று வந்தே தீரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் காசே இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, ஸோ கஷ்ட காலங்கள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் இருந்தே தீரும். நம்ம லைஃப் வந்து இட்ஸ் லைக் அ சீசன்ஸ். ஸோ சில காலங்கள் நமக்கு சம்மர் சீசனாக இருக்கும், சில காலங்கள் வின்டர் சீசனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சம்மர் சீசனாக இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அதே வின்டர் சீசன் வரும்போது, நான் வின்டர் சீசன் எதை மீன் பண்ணுறேன்னா நமக்கு ஏற்படுற கஷ்ட காலங்கள், அந்த கஷ்ட காலங்கள் வரும்போது அப்படியே டிப்ரெஸ்ட் ஆகி சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டு, அவங்கள சுற்றி நடக்கிறவங்களெலாம் குறை சொல்லிக்கிட்டு இப்படியே அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் லைஃப்பில் ஜெயித்த எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் பெரிய பொசிஷனில் இருக்கானா, கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொசிஷனுக்கு போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி கஷ்ட காலங்கள் வரும்போது நம்மளோட ஆட்டிடியூடை நம்ம கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ கஷ்ட காலங்கள் வரும்போது ஐயோ எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்ட்டு தனிமையில் உட்காந்து அழுகிறவன் கண்டிப்பாக லைஃப்பில் தோத்துட்டே தான் இருப்பான். அதே கஷ்ட காலங்கள் வரும்போது என் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபைட் பேக், ஸோ ஐ எம் நெவர் கோயிங் டு கிவ் அப் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கவன் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவன் லைஃப்பில் வந்தாலும் சரி அவன் கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பான். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் டு பி லைக் அ வாரியர். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க அடுத்து ஒரு ஜாபுக்கு போகணும், அடுத்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் என்டர் ஆகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் கண்டிப்பாக கஷ்ட காலங்கள்னு ஒன்று வந்தே தீரும். அதை அந்த கஷ்ட காலங்கள் வரும்போது வெல்கம் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் த அட்வர்சிட்டி வித் ஸ்மைல். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை ஹம்பிள் சஜஷன். எவ்வளோ பெரிய கஷ்ட காலங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க, மனசார ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த கஷ்ட காலங்கள் ஏன் நம்ம லைஃப்பில் வருதுன்னா, இட் ஹாஸ் கம் இன் டு அ லைஃப் டு மேக் அஸ் இன் டு அ வெரி ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். ஏன்னா ஒவ்வொரு கஷ்ட காலங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணி அதை கடந்து போகும்போது நம்ம வேற ஒரு ஆளாக மாறியிருப்போம். ஸோ தட் இஸ் த ட்ரூத், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ நிறைய வாட்டி என்னோடய லைஃப்பில் கஷ்ட காலங்கள் வரும்போது நான் ரொம்ப அப்படியே சோர்ந்து உட்காருவேன். பட் ஆனால் ஐ ஹவ் ரியலைஸ் தட். ஸோ இந்த கஷ்ட காலங்களை நான் தாண்டி போகும்போது ஐ ஹவ் சேஞ்ச் இன் டு அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ நான் அதை திரும்பி பார்க்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கட்ஸோ ஸ்ட்ரென்த்தோ என்கிட்ட இல்லை. பட் ஆனால் அந்த சிச்சுவேஷனை நான் கடந்து போனதுக்கப்புறம் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம், எனக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிட்ட மாதிரி ஐ ஃபெல்ட் இட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், யார வேணால் இருக்கலாம், எல்லார் லைஃப்லேயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண தான் வி ஆர் கோயிங் டு இவால்வ் இன் டு ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். ஸோ வி ஹாவ் டு எம்ப்ரேஸ் அட்வர்சிட்டி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எப்போல்லாம் நமக்கு சேலஞ்சஸ் வருதோ அதை மனசார ஏற்றுக்கோங்க, வெல்கம் வித் அ ஸ்மைல். அண்டு நம்ம லைஃப்பில் எந்த கஷ்டமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக போர் அடிச்சிரும், உங்கள் லைஃப் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்காது. அப்படி நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
You have to purposefully push yourself outside the comfort zone so that you can feel the discomfort and even you can evolve into a better and a stronger individual. So na sonne thirumba solran appdi nenikiren eppola namak nam life la kashta kalangal varudho we have to embrace it and we have to welcome it with a smile and face that adversity. எவ்வளோ பெரிய கஷ்டம் லைஃப்பில் வந்தாலும் சரி நம்ம சோர்ந்து உட்காரவே கூடாது. ஸோ வி ஹாவ் டு பி கீப் ஃபைட்டிங் அன்டில் அ லாஸ்ட் பிரத். ஸோ தட் வில் பி த ஃபைனல் மெசேஜ் ஃப்ரம் மை சைட். ஸோ நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், எம்ப்ரேஸ் யுவர் அட்வர்சிட்டி அண்ட் யூ வில் இவால்வ் இன்டு அ ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். தட்ஸ் இட், டன்.